பேரழிவு பேரழிவு வருதுன்றாங்க. ஆனால் மீனவ மக்களை பொறுத்த வரைக்கும் புயலால் பேரழிவு கிடையாது, சுனாமியாலலாம் எங்களுக்கு பேரழிவுலாம் வாய்ப்பு கிடையாது. அதை பற்றி நாங்கள் பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது, பயப்பட மாட்டோம். ஏன்னா இப்போ எங்களை வந்து சுற்றி இந்த மாதிரி எண்ணற்ற ஃபேக்ட்ரி தொழிற்சாலை துறைமுகங்களை கட்டி எங்களை டெய்லியும் கொள்கிறாங்க, டெய்லியும் எங்களை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா. அதுதான் பேரழிவை தவிர இந்த சுனாமியும் இயற்கை சீட்டம் காலத்தில் இயற்கையின் கட்டுப்பாட்டில் அவங்க காலத்தில் நடந்துட்டுருக்கு. அதனால் எங்களுக்கு பயம் கிடையாது, இதுதான் எங்களுக்கு பயம். பருவநிலை மாற்றம்ன்ற விஷயம் வந்து இப்போ ஒரு பரபரப்பா உலக செய்திகளில் ஒரு பெரிய அளவில் இது பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி, கச்சா எண்ணெய் இது போன்ற பொருட்களை எரித்து நம்ம கடந்த ஒரு 250 வருடங்களாக வளர்ச்சின்ற பேரில் முன்னேற்றம்ன்ற பேரில் செய்திருக்கிற செயல்கள்னால நம்ம புவியியலோட அந்த அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகமாகி அதிகமாகி இந்த கார்பன் டை ஆக்சைடோட தன்மை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து ஒரு கம்பளி மாதிரி சூரியனோட வெப்பம் உள்ளே வர வெப்பம் வந்து நம்ம பூவியை பட்டு திரும்பி எடுத்து போகும்போது அந்த கம்பளி வந்து அதை பிடிச்சி வச்சு நம்ம பூவியோட ஒரு வெப்பத்தை வந்து ரொம்ப அதிகமாகும். அது அதிகமாக்கிறதுனால பலவிதமான பிரச்சனைகள் வரும். பனிமூடுகள் வந்து உருகி போகிறதுனால கடலோட மட்டம் உயர்றதுனால நிலங்கள் கடலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப பல ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனைகள். குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் புயல்கள்னாலையும் கடல் மட்டம் உயர்றதுனாலையும் பலவிதமான பிரச்சனைகள் வரும். இந்த ஆறோட பேர் வந்து பசஸ்திர ஆறு. இந்த ஆற்று நம்பி தான் தொழில் பண்ணியிருக்காங்க. 1963 இன்னும் ரீடி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்எல் எம்எஃப்எல் இதுலேருந்து கழிவுலாம் வரதுனால ஆயில் அதெல்லாம் கலந்து வரதுனால இது உற்பத்தியே இல்லாத ஆயிடுச்சு. நண்டு யாரெல்லாம் இங்கே வந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் தொழிலே பாதிக்கப்படுச்சு. அதனால் எங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் ஏன்னா கோல் வண்டி தான் இருக்காங்க, இறங்கி தான் தொழில் பண்ணுவோம். இப்போ வலைங்களாம் அந்த வலைங்க இருக்கும், அந்த வலைங்களாம் இறங்கி தான் வந்து 2 பேர் போயிட்டு இறங்கி தான் சுற்றணும். தண்ணியில் அதில் எது வந்தாலும் தெரியும், தண்ணியில் இறங்கி எந்த நைட்டாக இருந்தாலும் பக்கம் வந்து இறங்கி தான் தொழில் பண்ணணும். 25-20 வருஷம் முன்னெல்லாம் எங்களுக்கு இந்த பக்கம் தொழில் நல்ல குளமாக இருந்தது, நல்ல நண்டு இறால்லாம் நல்லா கிடச்சிது, மீன் நண்டு இறால். இப்போ சுத்தமாக இந்த பக்கம் ஒரு பொறப்பே இல்லாத போச்சு. இந்த உயிரினம் வாழ்றதுக்கு தகுதியான இடமே இல்லாத ஆயிடுச்சு. சாம்பல் தண்ணி இப்போ இடிபிஎஸ்ல இருந்து அவங்க வந்து பாண்டு கட்டி வச்சுருக்காங்க, அதில் லீக்கேஜில் பைப்லைன் தான் சாம்பல் போகுது. வெட்டாசுன்னு சொல்லுவாங்க, அந்த வெட்டாசு என்ன பண்ணுது, பைப் ஹோல்ஸ் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆற்றுல கலக்குது. ஆற்றுல கலக்குமா சாம்பல் வெட்டாதுனால தான் சாம்பல் வந்து என்ன பண்ணுது, ஆற்றையும் அடிச்சிடுது. இருக்கு ஆற்ற அடிக்கும் போது நமக்கு தண்ணி வந்து இவ்வளோ தான் இருக்குது, முழங்கால் தண்ணி தான் இருக்குது. இந்த கடற்கரை ஆரோக்கியமாக இருந்தால் கடலை வந்து தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு, இயற்கையோட இயற்கையான ஒரு கட்டமைப்பை நம்ம ஆரோக்கியமாக அப்படியே விட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த கட்டமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரை பகுதிகளில் மணல் குன்றுகள், சாண்ட் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க, அலையாத்தி காடுகள், முகத்துவாரங்கள், கொஞ்சம் உள்நாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், குட்டைகள். ஒரு பக்கம் வெப்பநிலையை அதிகமாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடக்கூடிய செயல்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்த வளர்ச்சின்ற பெயரில் இயற்கையோட இந்த புவியியல் வெப்பமாற்றத்தோட தாக்கல்களை தாங்கிக்கக்கூடிய தன்மை உள்ள இயற்கை கட்டமைப்புகள், அந்த கட்டமைப்புகளை அழித்து தான் அந்த இடத்துல தான் நம்மளோட வளர்ச்சின்ற பெயரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளோ இல்லாட்டி கட்டடங்களோ கட்டிக்கிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் வந்து இப்போ 20 வருஷம் முன்னெல்லாம் தொழில் போனால் 400-500-1000 அப்போ இருந்தது இல்லையோ. நான் சொல்ல 20 வருஷம் முன்னாடி 400-500 எவ்வளோ பெரிய காசு, இப்போ இருக்க காசுக்கும் அந்த காசுக்கும் அருமையாக சம்பாரிச்சுருப்போம். ஓட்டு போகிறது வர்றது அழகாக அருமையாக இருக்கும். அதாவது ஒரு 15 அடி அகலம் ஆழம் வரல இருக்கும். இப்போ அந்த பண்டுக்காலேருந்து 1 அடி ஆழம் கூட இருக்குது, கஷ்டமாக இருக்குது. போட்டு எங்கே போனால் தட்டுது தர இருக்க சாம்பல் நீர் எல்லாம் இதில் தான் கலக்குது. ஒரு பிரிட்ஜு கட்டினா அந்த இடத்துல தர ஃபுல்லாக அடித்து தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு பிரிட்ஜு கட்டினோன்னா அந்த மண்ணை கூட எடுத்து விடுமாறாங்க, அப்படியே விட்டு போயிடுறாங்க. அடிப்பு ஏற்படும் தண்ணி ஃப்ரீயாக போயின்னு வந்துருந்தால் மீனும் நல்லா உற்பத்தி ஆகும், மீனும் நல்லா கிடைக்கும்,
தண்ணி போச்சப்பவும் வரும் அப்படி இருக்கும். இப்போ அந்த பிரிட்ஜிங் கட்ட 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 அடைப்பு ஏற்பட்டுனே இருக்கு. தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரெண்டு ஈடிபிஎஸ் டெர்மினலில் இருக்கிற சாம்பல் தண்ணி அப்படியே போய் இதில் தான் கலக்குது. சாம்பல் தண்ணி அந்த எந்த வழியும் போகிறது வழி இல்லை. சாம்பல் தண்ணி இங்கே போகுது, சுடு தண்ணி இங்கே வருது, அப்புறம் எங்கே தொழில் பண்ண முடியும்? அழிவு தான் சார். இதனால் எல்லா மீனும் ஆற்றுல இருந்த மீனுங்க எல்லாம் அழிவு தான். இந்த கம்பெனி வர்றதுலாம் அழிவு தான் அதிகம், உற்பத்தி கம்மி தான். ஏப்ரல் மேலே பார்த்தா 1 அடி 1.5 அடி ஆழத்தில் எந்த பாய்ச்சி இருக்கு, எந்த இறை உற்பத்தி ஆகும், மீன் உற்பத்தி ஆகும். காவிரி ஆறு வந்து நாகப்பட்டினத்தில் கொடியக்கரை அந்த மாதிரி இடங்களில் வந்து டெபாசிட் செய்யக்கூடிய மணல் வருஷா வருஷமாக 5 லட்சம் கனமீட்டர் மணல் வந்து தெற்குலேருந்து வடக்கு போகும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு தடுப்பு செவ்வறு மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கத்தில் நிலம் வளர ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கத்தில் நிலம் அறிய ஆரம்பிக்கும். இப்போ சென்னை துறைமுகம் வந்ததுனால மரீனா பீச்சு வளர்ந்துச்சு. சென்னை துறைமுகம் வந்ததுனால வடக்கு பக்கம் காசிமேட்லேருந்து 800 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடற்கரையும் கடலுக்குள்ளே போச்சு. இப்போவும் நீங்கள் ரெவன்யூ மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா கடல் இருக்கிற இடத்துல பட்டா நிலம் இருக்கும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நிலம் கடலுக்குள்ளே போய் இந்தியாவோட வரைபடமே மாறிடும். அப்போல்லாம் வந்து இந்த செனாகுனி எறா வரும், அதெல்லாம் பாட்டே இருக்குது. செனாகுனி எறான்ற ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கடல் ஆமைகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு கடலுக்கு கொண்டு போகிற ஏற்பாடு இருந்தது, அது அழிஞ்சு போச்சு. கடல் நண்டுங்க அழிஞ்சு போச்சு. அப்புறம் கடலில் இருக்க அந்த இலி மெட்டி சங்குன்னு சொல்லிட்டு நிறைய தொழிலாளி நிறைய தொழில் நடந்துக்கும், நிறைய உயிரினங்கள் கடல் சார்ந்து வந்துட்டுருக்கோம். இப்போ அது எல்லாமே சுத்தமாக அழிஞ்சு போன நிலைமை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு. இதுக்கு காரணம் இங்கே உருவாக கொண்டிருக்க துறைமுகங்கள், அதே அந்த துறைமுகத்தினால் வந்து இந்த கடல் அரிப்பு அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்கு. இப்போது அன்னைக்கு பிடிச்ச அந்த மத்தி மீனோ கானாங்கழுத்து மீனோ அல்ல அந்த மீன் கடல் கரையிலே இருக்கும். எங்களுக்கு கிட்டவே கிடைக்கும். எவ்வளோ மீன் போனாலும் வாரி வருவோம், கடல் கரையில் மீனை போட்டு காய வச்சு அது கருவடாக்குற நிலைமை இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. கருவடு பார்க்க எங்களாலே முடியல. அந்த மாதிரி நிலையில் மீனே கிடையாது. கடலில் எங்கே போனாலும் மீனே கிடையாது சூழ்நிலை தான் இருக்குது. இந்தியா வந்து ஐக்கிய நாடு சபையில் போய் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், நீங்கள் தான் இந்த புவியியல் வெப்பமாற்றத்துக்கான முக்கியமான காரணங்கள், அதனால் நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. ஆனால் இதே விஷயத்தில் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க அம்பானி போல ஆட்களும் இருக்கிறாங்க, மீனவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைனால அடிப்படுறது எப்படி உலக லெவலில் இந்தியா ஒரு அதிகமாக தென்னேசியாவோ இந்தியாவோ எந்த அளவு அதிகமாக பாதிக்கப்படுதோ அதே போல் இந்த நாடுகளுக்குள்ள மீனவர்களும் இயற்கையை நம்பி வாழக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய அடி உடப்பு. இந்த பிரச்சனையை உருவாக்காத ஆட்கள் மேலே எல்லாத்துலேயும் அதிகமான பாதிப்பு வருதுன்னா அது ஒரு அநீதி. ரெண்டாவது இன்னும் வளர்ச்சின்ற பெயரில் திரும்பி இதே ஆட்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி நாடு வளருது அப்படின்னு சொன்னாக்க அந்த நாட்டுக்கு வளர்ச்சியே தேவையில்லைன்னு சொல்றத நாங்கள் சொல்லுவோம். இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அநீதியை நம்ம வந்து சரி செஞ்சாங்க. இது வள்ளூர் அணு நிலையம் மத்திய அரசு மாநில சிறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களுக்கு 1800 மெகாவாட்டு. அது மாதிரி இந்த இடத்துல சிபிசிஎல், எம்ஆர்எல், எம்எஃப்எல் அந்த மாதிரி பல தொழிற்சாலைகள். இப்போ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொத்தாரி இண்டஸ்ட்ரியல், அப்புறம் இங்கே கோரமண்டல் எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் கடல் இங்கே கல் கொட்டி இருக்கிறது, இங்கே கப்பல் நிற்கிறது, அப்புறம் அங்கே 800 துறைமுகம், எல்என்டி துறைமுகம், வட்ட வாட்டர் துறைமுகம், அப்புறம் வடசென்னை அணு நிலையம், இந்தமாதிரி மீனவ மக்களை ஃபுல்லாக சுற்றி சர்க்கிள் மாதிரி போட்டாச்சு, ரவுண்ட் பண்ணியாச்சு. அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கான எல்லாம் சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டாங்க.